வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனி திசை, நம்ம வந்து மாதந்தோறும் இப்போ வந்து திசையை பற்றின பலன்களை டீப்பாக பார்க்குறோம். ஒருவேளை உங்களுக்கு சனி திசை அப்படின்னு நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் சதய நட்சத்திரம், சுவாதி, இல்லைனா வந்து திருவாதிரை, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த மாதிரி நட்சத்திரங்களை பிறந்திருக்கீங்க. ஒருவேளை ஏஜ் வந்து 15 இருக்குது, பூச நட்சத்திரம், உத்திரட்டாதி, அனுஷம், இந்த மாதிரி நட்சத்திரங்களை பிறந்திருக்கீங்க. இல்லை உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். நான் சொல்கிற நல்லா கவனிங்க, இந்த டிசம்பர் மாதத்தில் 6 கோள்கள் வந்து ஒன்றா சேரப்போகுது, 6 பிளானட்ஸ். இந்த 6 கோள்களில் சனி, புதன், சூரியன், குரு, கேது, கடைசியாக சந்திரன். இந்த சந்திரன் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், 25, 26, 27 மூணே நாளாக இருப்பார். தனுசு வீட்டில் சனியோட இந்த கோள்கள்லாம் இணையுது. இப்போது சனி தசை நடக்கிறவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். சில லக்னங்களுக்கு இந்த சனி வந்து கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக இருக்குது, சில லக்னங்களுக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு பிறவி ஜாதகமில் நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிற கம்பாரிசன் கொஞ்சம் கிளியராக புரியும். பிறவி ஜாதகமில் சனி வந்து 6th ஹவுஸில் உங்கள் லக்னம்லேருந்து 6th வீடு, இல்லை 8, இல்லை 12, இதில் என்ன சொல்லுவாங்கன்னா 6ல் சனி தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. யோகமான ஜாதகத்துக்கு அந்த 6ல் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. சரி, 6 கூட நம்ம வந்து ஒரு 50-50 கன்சிடர் பண்ணலாம். 8, 12 இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்கள். 7 கூட செமி குட், செமி பேட் தான். 4 அதுவும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து 4 இடத்துல தான் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த டிசம்பருக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். lifehoroscope.in உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். lifehoroscope.inல உங்கள் ஜனகால ஜாதகம் வேணும், முதல்ல கிளியராக பார்க்கணும். உங்கள் சார்ட் வந்து ஃபுல்லாக கிளியராக படிக்கணும்னா அதை லாகின் பண்ணுங்கள், அதில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த டிசம்பரில் என்ன நடக்க போகுது, இந்த 6 கோள்கள் தனுசில் இணைய போது. நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, சனி தசை நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். சனி தசை நடக்கிறது தான் காமனாக பேசுகிறோம். அதில் ரிஷப லக்னமாக இருக்கிறீங்கன்னா 8th இடத்துல இந்த சனி ஒன்றா சேரும். இந்த 8th இடத்துல சனியோட இந்த கோள்கள்லாம் இணையும் போது கிட்டத்தட்ட பொருளாதார கிரகம் புதன், ஆச்சா, சுகஸ்தானம், சுகஸ்தானம் உங்களுடைய ஹெல்த்து, சூரியன், சனி உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட், கரியர் பிளானட்டு, குரு உங்களுக்கு ஏற்கனவே பாதகப்படல், பட் அந்த குரு 8ல இருக்குது பரவாயில்ல, அவருடைய வீட்டில் அவர் இருக்கார். கேது பிறவி ஜாதகமில் கேது லக்காக கொடுக்குற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, அன்லக் பாயிண்ட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பேடாக தான் வேலை செய்யும். சந்திரன் மைண்டை குழப்பத்துக்குனே அந்த 3 நாட்கள், இன்னைக்கு 25, 26, 27. ஸோ சனி திசை நடக்கிறவங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்தால் 8th இடத்துல அந்த சனியுடைய சந்திப்பு, வேலை, அதே மாதிரி சடனாக ஹெல்த் லாஸ், ட்ராவல் பண்ணுறது அந்த 3 நாட்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டர். அதுக்கு பிறகு உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவியுடைய ஒற்றுமையை பற்றி யோசிங்க. சுக்கிரன் நல்ல வேலையாக உங்களுக்கு ஒரே லக் என்னென்னா, சுக்கிரன் வந்து 9ல் எங்கள் மகரத்தில், இதனால் அட்வான்டேஜ் என்ன, எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் சுக்கிரன். 6 கிரகங்களுடைய கிரக யுத்தம், என்ன சண்டை போட்டு என்ன நெகட்டிவ் கொடுத்தாலும் சுக்கிரன் உங்களை காப்பாற்றிடும். இது வந்து ப்ளஸில் இருக்குது. சரி, இப்போ ரிஷபத்துக்கு இப்படி பார்த்தோம், மேஷம்க்கு ப்ளஸ் தான், மேஷம்க்கு அது பரவாயில்ல. இதே சனி தசை உங்களுக்கு நடக்குது, வேறு ஒரு சார்ட்டுக்கு வந்து இது நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, விருச்சிகம், விருச்சிகத்தில் லக்னமாக நீங்கள் வந்து கணித்து விருச்சிக லக்னத்தை நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னோம்னா, இந்த சனி 6 கிரகங்களோடு சேரும் போது 2nd ஹவுஸ் இன்கம். ஸோ இன்கமில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா உங்கள் ஜாபில் தான் நீங்கள் கேர் எடுக்கணும். அடுத்தது இந்த 2nd ஹவுஸில் சனி சேர்றது ஃபேமிலி, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், லவ் ரிலேஷன்ஷிப், ஆர் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி உறவு, விபத்து இல்லாமல் இருக்கணும். ஏன்னா 6 கோள்கள் இணையுது, அங்கே குரு வந்து உங்களுக்கு தனாதிபதி, பஞ்சமாதிபதி அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கார். கேது புதன் உங்களுக்கு பாதக பலனை கொடுக்குற கோள், இதெல்லாம் காம்பினேஷனை பார்க்கணும். அப்புறம் சூரியன் விருச்சிகத்துக்கு ஏன் நம்ம மெயினாக மென்ஷன் பண்ணால், சூரியன் தசம கேந்திராதிபதி, பிசினஸ் பிளானட், 2nd ஹவுஸில் இந்த கிரக யுத்தத்தில் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு அன்வான்ட் டாக், அன்வான்ட் லூஸ் டாக், நிறைய பேர் பேசியே நிறைய விஷயத்தை இழந்திருக்காங்க, இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இது விருச்சிகத்துக்கு. இதே சனி திசை உங்களுக்கு வேறு ஏதாவது லக்னங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படனா, மகரம், மகரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துகிட்டே இருக்குது, நிறைய கோள்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக வருது. பட் மகரமில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, 15th ஆஃப் டிசம்பர் வந்து சுக்கரன் உள்ளே வந்துடுறாரு, இங்கே மகரம்லேயே வர்றார், இது ப்ளஸில் இருக்குது. ஆனால் சனி தசை நடந்ததுன்னா உங்களுக்கு மகர லக்னம் தெரிஞ்சிங்கன்னா
இந்த 12ல் உள்ள இந்த 6 கோள்கள், அதுவும் முதல் சுற்றா இருக்கு, நீங்க வந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறீங்க இல்லை 30 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா இந்த மகரம்க்கு இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். ஹெல்த்து தான் நீங்கள் கேர் எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், என்னுடைய சகோதர சகோதரிகள் நான் சொல்கிறது, ட்ராவல் பண்ணுறது எவ்வளோதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும், நல்ல டிரைவிங் ஸ்டைல் இருந்தாலும், இந்த சமயத்தில் இது ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த 1 மந்த் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பிளானட்ஸுடைய கன்ஜெக்ஷன்ஸ் மூவ் பண்ண பிறகு உங்களுடைய டிரைவிங்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சேஃப், ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப சேஃப்டியாக இருங்க. அன்னோன் பிளேஸ்க்கு போக வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கங்க. நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கங்க. தெரியாதவங்களை வந்து பழகிறதோ இல்லை தெரியாதவங்ககிட்ட வந்து ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் இருந்தால் சனி தேசம் நடக்கும் பொழுது டிசம்பர் மாதத்தில் கேர் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு 3 லக்னங்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு நியூட்ரலாக செமி குட் செமி பேட்னு வரும், அதாவது பாதி நன்மையை செய்கிற மாதிரி இருக்கும், பாதி தீமையை செய்கிற மாதிரி இருக்கும். அதில் மிதுனம் அண்ட் கன்னி வருது. மிதுனத்துக்கு 7 இடத்துல அந்த கிரக கூட்டு. இது சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி பேர்த் சார்ட்டில் பிளானட்ஸ் நல்லா இருந்தால் நல்ல விஷயத்தையும் பண்ணிடும். ஏன்னா குரு பார்வை நேராக விழுந்துடும். எல்லா கோள்களும் 7 இருக்கும்போது அந்த யுத்தம் உங்களுக்கு வந்து சாதகமாகவும் மாறும். கன்னிக்கு வந்து 4 இடத்துல அந்த கிரக யுத்தம் நடக்குது. ஸோ இந்த 6 கோள்களுடைய சந்திப்பு கன்னிக்கு 4 இடத்துல இருக்கிறதுனால முதல்ல குழப்பம், அதுக்கப்புறம் தெளிவு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு விரிவான தெளிவையும் ஏற்படுத்தும். நல்ல விஷயத்தில் போய் முடிக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். தனுசுக்கு நான் தனியாக கொடுக்குறேன், ஏன்னா தனுசு ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்துருக்கோம். தனியாக அதை பற்றி நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சனி தசை நடந்து நான் சொன்ன இந்த லக்னத்துக்குள்ளே நீங்கள் இருந்தால் கவனமாக இருக்க சொல்லி அட்வைஸ் கொடுக்குறோம். கேர் எடுங்க, உங்களுடைய விருப்பமான கடவுளை வணங்குங்க, பொறுமையாக இருங்க, யோசித்து முடிவெடுங்க. இதை தவிர பர்சனலாக உங்கள் சார்ட்டில் இன்னும் எக்ஸாக்டாக பிளானுடைய பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னும் டீட்டெயிலாக நம்ம ப்ரீட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு என்கிட்ட பேசுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம் பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம் பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம் பெயரும்போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசிக்கு 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9 இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்களிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு 9. ஸோ மேஷம் 9 குரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம். ரிஷபம்க்கு 8 குரு. இப்போ 8 குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க. ஆனால் 8 குடையவன் 8 இடத்தில், இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 8 குடையவன் 8 இடத்தில் விபரீத ராஜயோகம், குருவுடைய பார்வை தனஸ்தானம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் வந்து குரு 8 இடத்துல போகிறது. அப்போ 8 இடங்கிறது சிரமப்பட்டு சம்பாதிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணத்தை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ரிஷபம்க்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு. ஆனால் பொதுவாக குரு ராசிக்கு 8 இடத்துல போனால் சில சங்கடங்கள், சில தொல்லைகள் அல்லது சில அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அந்த அளவில் தான் அந்த குரு பாதிக்குமே தவிர வேறு வகையில் கிடையாது. அது மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப லக் என்னென்னா, குரு நேராக உங்கள் ராசியை பார்வையிடுறார். குரு பார்வை மிதுனத்துக்கு விழும்பொழுது பெயர் புகழ் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது மேரேஜுக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் வந்து கூட்டாளி வேணும், அந்த கூட்டாளி கூட ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அது சுமூகமாக முடியும். இன்னும் புதுசாக யாராவது ஒரு பார்ட்னர் கிடச்சி நல்ல பிஸ்னஸ் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். படிப்புக்காக காத்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல படிப்பு, நல்ல அதில் ஒரு பாராட்டு, புகழ், ஸ்போர்ட்ஸில் வந்து வெற்றி, இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு கொடுத்துரும். நல்ல பதவியும் கிடைக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து ரொம்ப பெரிய யோகம். கடகம் அடுத்தது. இந்த கடக ராசிக்கு குரு 6. கடகத்துக்கு எப்பவுமே குரு யோக கிரகம், 6 இடத்துக்கு போகிறார். இப்போ 6 கூடவே 6 இடத்துல போனால் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இப்போ போட்டி தேர்வு இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணிக்க. மெயினாக கடகம் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்க, எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். இன்னொன்று, கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்குலாம் அந்த குரு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு கடன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த கடனை அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் அடைக்கக்கூடிய பலனையும் கொடுத்துருவார். அப்போ கடகத்துக்கு குரு 6 இடத்துல இருக்கிறது எதிர்ப்பு, கசப்பு, போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் கொடுத்து அதில் வந்து தேர்ச்சி பெற்று ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக மாறுவார்.